ஹாய் வீவர்ஸ், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாருக்கு வந்து மெயின் ரோட்டில் ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு யூ டர்ன் பண்ண போகிறாரு. ஸோ யூ டர்ன் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொசிஷனை வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபுல் ரைட்டை ஒட்டி அவர் வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா யூ டர்னே பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஸ்லோவாக ஃபுல் கம்ப்ளீட்டாக ரைட்டை ஒட்டி வந்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு ரைட்டை ஒட்டிடுங்க. ஏன்னா ரைட்டை ஓட்டி போதும். ஓகே, சூப்பர் சார். ரைட்டை ஒட்டி நம்ம பேஸ் பண்ணி ஓட்டும் போது தான் சார் நம்மளால் வந்து யூ டர்னே பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் பாருங்கள், ஒரு டூ வீலர் உள்ளே வந்தார். ஸோ கேப்பே வந்து நம்ம விடாமல் கரெக்டாக ரைட்டை ஒட்டி வந்துட்டோம் அப்படின்னா, அதேமாதிரி வியூவர்ஸ் எந்த இடத்துல வந்து யூ டர்ன் அலோடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல யூ டர்ன் அலோடு. ஸோ என்ன யூ டர்ன் பண்ணலாம் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம யூ டர்ன் பண்ணிக்கலாம். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோ யூ டர்ன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. யூ டர்ன் போட்டு நடுவில் வந்து ஒரு கோடு போட்டு கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நோ யூ டர்ன். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் யூ டர்ன் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யூ டர்ன் பண்ணோம், எந்த இடத்துல ரைட்டு, எந்த இடத்துல லெஃப்ட்டுங்கிறத வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக திருப்பினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணி திருப்ப முடியும். ரெண்டாவது வந்து மற்றவங்களுக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் சேஃபாக ஓட்ட முடியும். இப்போ பாருங்கள், இங்கே யூ டர்ன் லைன், யூ டர்ன் சிக்னலே எரியுது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூ டர்ன் சிக்னல் எரியுது. ஸோ எல்லோரும் வந்து அப்படியே ஸ்லோவாக போய் யூ டர்ன் பண்ணுவாங்க. ஸோ நாமளும் வந்து அதே மாதிரி சூப்பராக போய் அழகாக கட் பண்ணி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி திருப்ப போகிறோம். எஸ், போயிட்டு நல்லா போயிட்டு நல்லா போயிட்டு வெரி குட் சார். ஃபுல் கட்டு, ஃபுல் கட் கட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக லெஃப்ட்டு ஓட்டி வந்துடுங்க. கம்ப்ளீட்டாக அகேன் நம்ம லெஃப்ட்டு திரும்ப போகிறோம். இதோ பாருங்கள், அந்த வண்டி போகுது பாருங்கள், அந்த வண்டி போகுது பாருங்கள். அதே மாதிரி லெஃப்ட்டு அந்த இடத்துல ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக லெஃப்ட்டை ஓட்டி வந்துக்கிட்டே இருங்க. நல்லா ஸ்லோவாக வந்துடுங்க. வாங்க வாங்க, இங்கே லெஃப்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கில் வந்து டக்குன்னு வந்து நீங்கள் திருப்பிட்டு வந்துடணும். ஏன்னா டிலே பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட்டில் நிறைய வெஹிக்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. இந்த ஸ்பீட் பிரேக்கரில் அந்த வண்டி திரும்புகிற மாதிரி லெஃப்ட்டு சார் நம்மளும். இந்த ஸ்பீட் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரெண்டா ஸ்மூத்தாக வந்து நியூட்ரல் பாயிண்டில் பிரேக்கை லைட்டாக டச் பண்ணி விட்டார் அப்படின்னா ஈஸியாக வண்டி வந்து கண்ட்ரோலாகி அழகாக போயிடும். எஸ், இப்போ பாருங்கள், எஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து ஃபுல் லெஃப்ட்டை ஒட்டி திருப்பணும். எஸ், அகெயின் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. இந்த ஸ்பீட் பிரேக்கரில் வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்லோவாக வந்து நியூட்ரல் பாயிண்ட்லேயே வந்து மேனேஜ் பண்ணிட்டார். ஸோ அகெயின் வந்து செகண்ட் கீரை போட்டு அழகாக ஸ்லோவாக போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரைவிங்கை வந்து எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கண்ட்ரோலும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கண்ட்ரோல் வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. எஸ், அப்படியே ஸ்லோவாக வந்து சேஃபாக போயிட்டே இருங்க. இந்த கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம் வியூவர்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ட்ரோல் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சுட்டு ஸ்லோவாக லைட்டாக ரைட்டில் போயிங்க. ஓகே, போகலாம், ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணிப்போங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரோட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் வந்துகிட்டே இருக்கிறது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்லோவாக நியூட்ரல் ஃப்ளோ செகண்ட் கியர் அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எஸ், ஸோ எந்தளவுக்கு வந்து ஒரு அழகான கண்ட்ரோலில் எப்படி வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கியரு, செகண்ட் கியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரம் வண்டி உங்களுக்கு ஆஃப் ஆகாது. ஏன்னா செகண்ட் கியரில் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிக்கலாம், பிக்கப் பண்ணி ஓட்ட முடியும். எஸ், கரெக்டு, ரொம்ப அழகாக வந்து போயிட்டுருக்கு. மைனூட்டான கண்ட்ரோல்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரவுண்ட் ஆனால் வந்து ரைட்டு சார் நம்ம. ஸோ கண்ட்ரோல் பண்ணி இந்த ரவுண்ட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் திரும்ப வேண்டியிருக்கோம் அவர். எஸ், ஸ்லோவாக வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த இடத்துல ரைட் திரும்பணும். சூப்பர், அகெயின் ஸ்டெடி பண்ணி ஸ்ட்ரைட்டாக போங்க. ஸோ வியூவர்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து என்ஜாய் பண்ணி கற்றுக்கிற அளவுக்கு அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சிஸ்டமேட்டிக்கே. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி நல்லா என்ஜாய், இந்த இடத்துல ரைட்டு திரும்பணும் சார். அது ஒரு வண்டி ஒன்று வருது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இல்லையா. ஓகே ஓகே. ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் வியூவர்ஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா யூ கோ ஆன் சப்ஸ்கிரைபர் சென்னை கார் ட்ரைனர்ஸ்.
கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வியூவர்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ். பை பை.